டே த்ரீ சோமோரிலேருந்து காலையிலேருந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹேண்ட்ல கிளம்பிட்டோம். காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஸோ இதுதான் சோமோரிரி லேக்கு. அந்த சைட்லேயே அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சூரிய ஒளி பட்டு அந்த லேக் பார்த்திங்கன்னா அப்படியே தக தக தகன்னு நல்ல ஒரு ப்ளூ கலரில் வானம், அந்த லேக்கு கலர் பாருங்களேன் அப்படியே பயங்கர மேஜிக்கலாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. எத்தனை டைப் ஆஃப் ப்ளூ தெரியுது பாருங்களேன் அந்த லேக்கில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படத்துலேயோ ஃபோட்டோலேயோ வீடியோலையோ ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பிரத் டேக்கிங் வியூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அங்கங்கே மலையில் பாருங்கள், உச்சியில் அப்படியே சிகரம் வச்ச மாதிரி கொஞ்சமாக அந்த ஸ்னோ கிளியர் கிளாட் மவுண்டன்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. லைஃப்பில் நீங்களுமே கூட ஒரு தடவையாவது லடாக் கட்டாயமாக விசிட் பண்ணணும். அவ்வளோ அழகு, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நேரில் பார்த்து அனுபவித்தா தான் அதோட இது தெரியும். ஸோ பாருங்களேன் மலை, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் அந்த பனி இருக்க ஒரு மலை, அந்த மாதிரி வானம், அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு. பொல்யூஷன் எதுவுமே கிடையாது பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இடம் போகிறப்பையும் பார்த்திங்கன்னா அந்த மலைகளோட டெக்ஸ்சரு கலரு எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி இருக்கும். பாருங்களேன் செடிங்கள்லாம் எல்லாம் வந்து கலர் கலராக, ஆரஞ்சு சிவப்பு அந்த மாதிரி புஷ் மாதிரி தான் செடி இருக்குது, நிறைய செடிகள் கிடையாது. அதுவுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தீமில் இருக்கும். புல் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான், வேறு வேறு ஷேடில். மலைகளுமே மேலே வந்து அந்த மேகம்லாம் வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த நிழல் பட்டு அது ஒரு அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லுமே காலி ரோடு தான். அப்பப்போ ஏதாவது மிலிட்ரி வெஹிக்கிள் போகும், நம்மளை மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு டூரிஸ்ட்டுகள் கடந்து போனால் தான் உண்டு. ஸோ வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நீங்களும் இந்த வியூவெல்லாம் என் கூட என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த மலைகள் பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நிறைய கலர் ஷேட்ஸில் கருப்பு, கிரே, ரெட்டு, பிங்க், அந்த மாதிரி ஒரு ஒரு இடம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்ப பார்த்திங்கன்னா வேறு வேறு கலரில், அதுவும் நம்ம வானம் எந்த கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிஜமாலுமே சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் நம்பிடலாம். அந்த அளவுக்கு லடாக் வந்து அப்படியே இயற்கை அழகு கொட்டி கிடக்கு. எங்கே பார்த்தாலுமே கண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்கும். குளிர் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு, அது சவுத் இண்டியன்ஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குது. தேவையான அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் போட்டோம் அப்படின்னா அதுவுமே கூட பிரச்சனையே கிடையாது. ஸோ வந்து இப்போது ஹேண்ட்லே கிட்டே சேர்ந்தாச்சு. காலையில் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு. நடு நடுவில் ஒன்று ரெண்டு எங்கள் சின்ன டீ பிரேக் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஹேண்ட்லே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி கேஃபே மாதிரி இருக்குது. நிறைய பைக்கர்ஸு நம்மளை மாதிரி ட்ராவலர்ஸ் எல்லாம் அங்கே வந்து ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஹேண்ட்லே, ஐ லவ் ஹேண்ட்லேன்ற போர்டு இருக்குது. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸு, மேகி, டீ, நான் வந்து பிரெட் டோஸ்ட்டும் பிளாக் டீ மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களுக்கு பைக் ஓட்டுறவங்களுக்கு வேறு பைக்கெல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி வித விதமாக பைக்கர்ஸ் கூட போய் நின்று பேசிக்கிறது, என்ன வண்டி என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நமக்குமே கூட வித விதமாக பைக் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது பசங்களுக்கு தெரிகிற அளவுக்கு.
ஸோ ரெண்டு மூணு பேர் வந்துட்டோம். இன்னும் ரெண்டு மூணு பேர் உள்ள அவங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம். இது வந்து டிரைவர் ஜிம்மி, ரொம்ப நல்ல பையன், அவ்வளோ ஹெல்ப்ஃபுல். சின்ன வயசு தான், பட் அங்கே இருக்க எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஆளுங்க தான் இருக்காங்க, அவங்க சொந்தக்காரவங்க அந்த மாதிரி தான். ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா எங்கேயா சாப்பிட ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா அவங்க சமைக்கிறவங்களுக்கு கூட போய் காய் வெட்டி கொடுக்கறது, சப்பாத்தி போடுறது, முன்ன பின்ன தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் அவங்க இதுங்கிறப்ப அந்த ஒரு பாசம் வந்துடுது. எல்லாரு கூடயுமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ நான் தான் அபிகிட்ட சொன்னேன், டே பேசாமல் நம்ம வந்து இங்கே லடாக்கில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப காம் அந்த மாதிரி. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் தான் பக்கத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாவது ஒரு இது பெரிய இது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரமாக தான் போக வேண்டியிருக்கும். நாங்கள் இருக்க லேடிஸ்கிட்டலாம் கேட்டேன், பக்கத்தில் இருக்க ஏதாவது டவுன் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க டெலிவரிக்கெலாம் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நல்ல மக்கள், நல்ல கிளைமேட், நல்ல ஊர், சொர்க்கம்தான் போங்க அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஹோம்ஸ்டே வந்து ரொம்ப பக்கம்தான், 1-2 கிலோமீட்டர் தூரம்தான். நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து கடைக்கு முன்னாடி ஒட்டியிருந்தாங்க, அவங்க பேனர் அந்த ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம். ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பியும் கிளம்பியாச்சு. ஹான்லே இந்தியாவோட ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கை ரிசர்வ். இங்கே வந்து அப்சர்வேட்ரியுமே இருக்குது, நம்ம எங்கேயுமே அந்தளவுக்கு கும்மிட்டு பார்க்க முடியாது. இங்கே வந்து அந்தளவுக்கு கும்மிட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக தெரியும். நல்லா தூங்கிட்டு இருந்துட்டு ராத்திரி முழிப்பு வந்துச்சு திடீர்னு, கர்டைன் விலைக்கு பார்த்தா அவ்வளோ ஸ்டார்ஸ், ஃப்ளையிங் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட எல்லாருமே பார்த்தோம். செம்ம குளிர், 3 மணிக்கு ஏஞ்சி போய் வெளியில். அபி வந்து இந்த ட்ரிப்புக்காக 360 கேமரா வாங்கினான், ஒழுங்காக செட் பண்ண முடியல எங்களால், அதனால் ரொம்ப நேரம் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல, வச்சுட்டும் உள்ளே வர முடியாது. ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் அலைஞ்சிட்டு இருந்ததா, அதனால் கொஞ்சமாக எடுத்தான். அதை வந்து நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்கள் ஹான்லே ஹோம்ஸ்டே ரூம், 3 பேர் தங்குற மாதிரி, ஆனால் 4 பெட் இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி உடன் இது கொடுத்துருக்காங்க, ரொம்ப குளிராது, நல்லாயிருக்கும். இங்கே லைட் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆஃப் பண்ணிடுவாங்க, அப்புறம் காலையில் தான் வரும். வாஷ்ரூம் நல்லா பெருசாக டீசெண்டான ஒரு பாத்ரூம், கிளீனாக இருக்கு. பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ இது பாய்ஸ் ரூம், என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? ஃப்ளாஷ் லைட் இல்லை, நான் ரூம் டூர் மாதிரி எடுத்தேன், சரி பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்தேன். ஸோ இங்கே கரண்ட் எல்லாம் இல்லை அப்படிங்கிறனால சீக்கிரமாக சாப்பிட்டு படுத்துட்டோம். நடுராத்திரத்தில் ஏஞ்சி பார்த்தப்ப தான் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. கேமரா வந்து அதுக்கு ஜஸ்டிஸே பண்ணாது, நேரில் பார்த்தது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து ஹைப்பர் லேப்ஸ் எடுத்தது, பட் அது ஒன்றும் அவ்வளோவா கிளியராகவே வரல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம், நாளைக்கு வந்து உம்லிங்லா போகிறோம், அந்த வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.